ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அதற்குரிய பதில்களையும் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது அந்த வகையில், நிறைய நபர்களுக்கு சிறுநீர் செல்லும் பொழுது அதில் பிளட்டும் லேசாக வெளியே போகக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அப்போ சிறுநீர் கழிக்கின்ற பொழுது இரத்தமும் அதில் வெளியே வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக இரத்தம் ஒரு சொட்டு இரண்டு சொட்டு அந்த மாதிரி வரக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. ஸோ இது வராமல் பாதுகாப்பதற்கு நாம் என்ன பண்ணணும்? அப்படியே வந்தாலும் நம்ம பயிற்சிகளின் மூலமாக அதை எப்படி தடுப்பது? ஒவ்வொரு உறுப்புகளும் முக்கியமானது. நமது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பிராண ஆற்றல் நன்றாக செல்லணும். அப்போ தான் அந்த உறுப்புகள் நன்றாக இயங்கும். எந்த உறுப்புகளில் பிராண ஆற்றல் குறைவாக உள்ளதோ அந்த பகுதி தான் பழுதடைந்ததாக நாம் கருதுகின்றோம். அதுவும் யோக நெறிப்படி சரியான உணவை எடுத்துக்கிட்டு சரியான பயிற்சிகளை எடுத்துக்கிட்டோம்னா உடலில் ஏற்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகள்லாம் சரிப்படுத்திடலாம். மனதால் பயப்படாதங்க, இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஐயோ, எனக்கு சிறுநீரகம் செல்லும் பொழுது பிளட்டு வெளியே போகுது அப்படின்னு பயப்பட வேண்டாம். நிச்சயமாக முதல்ல பய உணர்வை நீக்குங்க. நம் உடலில் ஏற்பட்ட குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய ஆயுதம் நம்மகிட்டே இருக்குது. அதான் வெறும் கைகள் என்பது மூடத்தனம், கைவிரல்கள் பத்தும் ஆரோக்கியத்தின் மூலதனம். நம்ம உடம்புக்குள்ள இயற்கை அளித்த அற்புதமான ஆற்றல், உயிர் ஆற்றல், உயிர் சக்தி இருக்கின்றது. ஐந்தாவது அடுக்கில் ஆத்மசக்தியாக உயிர் ஆற்றலாக அந்த உயிர் சக்தியை நாம் சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இதெல்லாம் சரிப்படுத்திடலாம். பயம் இல்லாமல் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கோங்க. பொதுவாகவே பய உணர்வு இருக்கும் பொழுது சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படும். பயம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா அந்த பண்புகளை வளர்ப்பது தான் இந்த முதிரைகள். ஸோ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகளை சிகிச்சையாக நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வாழைத்தண்டு, வாழைப்பூ அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். அடிக்கடி கூறுவது மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை. அந்த கரிசலாங்கண்ணி கீரை மிகப்பெரிய அற்புதமான மருந்து, அதை உணவில் கீரையாக எடுத்துக்கோங்க. நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுடலாம். ஸோ நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது சிறுநீரகப்பையை திடப்படுத்தக்கூடிய பயிற்சி. அதை சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா சிறுநீர் செல்லும் பொழுது இரத்தம் வெளியேறுகின்ற அந்த நிலை வராமல் தடுக்கலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது பிராணமுத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மோதிர விரல், சுண்டு விரல் அதனுடைய மேத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. மற்ற இரண்டு விரல்கள் தரை நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. மூன்று முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு மனம் நமது சிறுநீரகம் சிறுநீரகப்பைக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீக்கப்படுவதாக எண்ணுங்கள். கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம். இது முடித்த உடனே அடுத்த முத்திரை வரண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மற்ற மூன்று விரல் தரை நோக்கி இருக்கட்டும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. மூன்று முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரையிலையும் நமது சிறுநீரகம் சிறுநீரகப்பைக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கின்றது. அந்த பகுதி முழுக்க நன்றாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இந்த முத்திரையில் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கும் பொழுது இரத்தம் வெளியே செல்கின்றவர்கள் 5 நிமிடம் இருங்க, மற்றவர்கள் 2 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல், மோதிர விரல் என்னோடய மேதில பெறுவர்கள் வச்சுக்கோங்க. ஆள்காட்டியவர்கள் உள்ளே மடிச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரையை நிறுத்தி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. மூன்று முறை.
பெய்யல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முதிரையிலும் உங்களது ஆழ் மனதில் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல ஒரு சக்தி ஓட்டம் கிடைக்கின்றது, பிராண ஆற்றல் கிடைக்கின்றது, அது சிறப்பாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு பிராக்டிஸ் பண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ அடுத்த ஒரு முத்திரை சக்தி முத்திரை பண்ண போகிறாங்க. கட்டைவிரலுக்கு மனதை மடிச்சுக்கோங்க, சுண்டு விரல் முதற்வரில் சேர்த்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளடங்க, மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க. 3 முறைகள் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரையிலும் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல ஒரு சக்தி ஓட்டம் கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆசனத்தில் குய்ய பாத ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க. பொறுமையாக 2 கால் நீட்டிக்கோங்க. 2 கால்களையும் இந்த மாதிரி பொறுமையாக மடிச்சுக்கணும். ஒவ்வொரு காலாக முடிந்தளவு மெதுவாக மூச்சை உள்ளடங்க, மெதுவாக மூச்சு விளையாடுங்க. 3 முறை இப்போ சாதாரண மூச்சில் இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல 2 கால் நீட்டிக்கிடணும். இப்போ ஒவ்வொரு காலாக முடிந்த அளவு பொறுமையாக மடிச்சுக்கோங்க. அடுத்த கால் பொறுமையாக மடிச்சுக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. கைகள் அந்த மாதிரி கால் பிடிச்சிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. 3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆசனங்களை வயதானவர்கள் செய்ய வேண்டாம், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் முத்திரைகள் மட்டும் பண்ணாலே போகிறோம். இப்போ அடுத்த ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க, நவாசனம். இது நேராக திரும்பி படுத்துக்கோங்க. இந்த ஆசனத்தையும் முதுகில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், இடுப்புலி உள்ளவர்கள் பண்ண வேண்டாம். இப்போ மூச்சு உள்ளெடுத்துகிட்டே கை ரைஸ் பண்ணுங்கள், கால் ரைஸ் பண்ணுங்கள். முதல்ல 2 கால் பிடிச்சிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு வெளியவிட்டே ரிலாக்ஸ். ஒரு 5 வினாடி ஓய்வு எடுத்துக்கோங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு உழுத்திட்டு கை ரைஸ் பண்ணுங்கள், கால் ரைஸ் பண்ணுங்கள். கால் பிடிச்சிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. உடல் வளையும் தன்மை உள்ளவர்கள், மாணவ செல்வங்கள், வஜ்ராசனத்திலேயே முத்திரைகளை பண்ணும் பொழுது இரட்டிப்பு பலன் கிடைக்கும். கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். முதல் முத்திரை பிராணமுத்திரை, மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க. மற்ற 2 விரல் தரையணைக்கு வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க. 3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு உணர்வு சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரணமுத்திரை, சுண்டு விரல் பெருவரல் நுனி, மற்ற 3 விரல் தரையணைக்கு வச்சுக்கோங்க. இதிலும் மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. 3 முறைகள் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் 2 நிமிடங்கள். சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான வாயு முத்திரை பண்ண போகிறாங்க. அபான முத்திரை பண்ணிக்கோங்க. ஆள்காட்டியவர்களை உள்ள மடிச்சுக்கோங்க. சுண்டு விரல் தரையணைக்கு வச்சுக்கோங்க.
மெதுவாக மூச்சை உள்ளழுத்து, மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க. மூன்று முறைகள். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு மனம் நமது சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சக்தி முதிரை பண்ண போகிறாங்க. கட்டை விரலுக்கு மேலே ரெண்டு விரலும் அடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளடுங்க, மெதுவாக மூச்சு அடையிடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். யாராருக்கெல்லாம் யூரின் செல்லும் பொழுது பிளட்டு வெளியே போகக்கூடிய நிலை இருக்குதோ அவங்க 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்றவர்கள் 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள். எவ்வளவு வயதானாலும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு வராமல் ஒரு கவசமாக அமைகின்றது. கைகளை அப்படி சின்முத்திரை வச்சுக்கோங்க. உங்களது ஆள் மனதை மணிபூரக சக்கரம் வயிற்று உள் பகுதி அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடங்கள். உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி அது மூலாதார மையம் அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. 3 முறை. இப்போ உங்கள் உணர்வை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அது கோனாடு சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது. சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும். 1-2 நிமிடம் அதில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு அப்படியே வயிற்று உள்பகுதி மணிபுரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தியை கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம். மீண்டும் உங்களது மனதை மூலாதார மையம் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நேர்களை இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சியை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். வெள்ளரிக்காய் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அந்த வெள்ளரிக்காய் அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். வாழைப்பூ வாழைத்தண்டு அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதேபோல் நல்ல பழ வகைகள் எப்பொழுது இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய பழ வகைகள் அதை உணவில் எடுத்துக்கோங்க. அத்திப்பழம் வாரத்துக்கு 3 நாட்கள் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பயிற்சிகள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கீரை வகைகளில் தண்டங்கீரை அரைக்கீரை அழகாக உணவில் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக இந்த குறைபாடு உள்ளவர்கள் சிறுநீர் கழிக்கும் பொழுது ரத்தம் வெளியே செல்கின்ற குறைபாடு உள்ளவர்களுக்கும் நல்ல பலன் உண்டு. அந்த குறைபாடு இல்லாதவர்களும் இந்த பயிற்சியை பண்ணுங்கள். வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் சிறுநீரகம் சிறுநீரகப்பை சிறப்பாக இயங்கும். இந்த மாதிரி குறைபாடு வராமல் சிறப்பாக நலமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வணக்கம்.